உலகெங்கிலும் வாழும் தமிழ்ஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு ரெசிபி தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காரக்குழம்பு என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு மண் கடாயை வச்சுருக்கேன். ஸோ கடாயை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லா சுத்தமாக செக்கில் ஆடின நல்லெண்ணெங்க இது. ஸோ அதை தான் கண்டிப்பாக வந்து இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 15 பல் பூண்டு பல் எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு வேணுமானாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் எப்போதுமே நீங்கள் சேர்க்கும்போது முன்னமே வந்து கழுவிடுங்க, அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 5 கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இது நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான். ஸோ அதனுடைய சுவை வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ இயற்கையாக வந்து நம்ம விளைவிச்சோம் அப்படின்னும் போது ரொம்ப ருசியாக தான் இருக்கும் அந்த குழம்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டிலே அரைச்ச காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான். காரம் உப்பு எப்பயுமே உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் புளி கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட எவ்வளோ உங்களுக்கு புளி கரைசல் அல்லது தண்ணீர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி கரைக்கும் போதே அதிலே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராகவே வந்து கொதிச்சு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் அதில் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காய் பல் இதில் வந்து நீங்கள் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. நல்ல ஒரு தேர்ன தேங்காவாக எடுத்துக்கோங்க. அதை வந்து சில்லு சில்லாக இந்த மாதிரி கீறிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீறின இந்த தேங்காயை இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தேங்காயோடு சேர்த்து இந்த குழம்பு கொதிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் இந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இனிமே நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நம்முடைய குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான கத்திரிக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்முடைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் போட்டிருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுங்களேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தேங்காய் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.